ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் யூஸ்டு கார்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார்கள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ, ரெனால்டோ குவிட்டு கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 275,000 ரூபாயில் இருந்து ஒரு 525,000 ரூபாய் வரைக்கும் உண்டான கார்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று போட்டிருந்த கார் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ, ரெனால்டோ குவிட், அது சென்னை நேயர்களுக்கு மட்டுமே உண்டான கார் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார் வீடியோ எங்கெங்கெந்தெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, கும்பகோணம், நாமக்கல், கடலூர், கிருஷ்ணகிரி, வெள்ளூர், ஈரோடுன்னு இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருந்து செலக்டிவாக தேர்ந்தெடுத்து ஒரு 15 கார்களை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம டிலே பண்ணாமல் இந்த கார் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு யூஸ்டு கார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணுமா? மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ, ரெனால்டோ குவிட் RXL வேரியண்ட்டு 2016 மாடலுங்க. கார் வந்து பார்த்தீங்கனாக்கோ கிட்டத்தட்ட ஒரு 38,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆகிருக்கு. வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கோ வெறும் 275,000 ரூபாய் கேட்குறாங்க. அதை கூட நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாங்க. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய வண்டிங்க. வண்டியினுடைய டயர் கண்டிஷன், 4 டயருமே புதுசாக போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்கவாக இருக்குங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு சில்வர் கலர். வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கோ கிரே கலர் ப்ளஸ் ரெட் கலர் கலர்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. கார் வந்து நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் சில்வர் கலர். வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு 49-14ங்க. பார்க்கறதுக்கு நல்ல பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். வண்டி இருக்குன்னு சொன்னாங்கனாக்கும் டேரெக்டாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கும் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாங்க. இந்த கார் மட்டும் இல்லைங்க, நான் இந்த வீடியோவில் போடக்கூடிய எல்லா கார்களுக்குமே உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கார் பிடிக்குதோ அந்த காரனுடைய ஓனர் நம்பருக்கோ இல்லை டீலர் நம்பருக்கோ டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்கள். அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் போடக்கூடிய எந்த காரனுடைய விலையையுமே நான் நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க. காரனுடைய ஓனர் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கணும். நான் என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இந்த கார் இந்த விலைக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட போட்டாலும் அதில் வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. டைரக்டாக நீங்கள் என்ன செய்யணும், ஓனர் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு ரேட்டை கம்மி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாலையும் தரவை செக் பண்ணிவிட்டு வண்டியை வாங்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் ஓட்டின ஓனருங்க எப்படி அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. உங்களுக்கு நல்லா பார்த்து வாங்க தெரியும்னா நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வண்டி நல்லா இருக்குன்னா நீங்கள் என்ன சார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாங்கலாங்க. ஸோ எந்த விலையுமே நிர்ணயிக்கப்பட்ட விலை கிடையாது. நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கணும். ரெண்டாவது வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ, ரெனால்டோ குவிட் RXL வேரியண்ட்டு 2016 மாடல். வண்டிக்கு வந்து சிங்கிள் ஓனர் தாங்க. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 21,000 கிலோமீட்டர் தான், ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆகிருக்கு. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கோ 345,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய என்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கோ 800 சிசிங்க. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு ரெட் கலர். இன்டீரியர் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கோ கிரே கலர் ப்ளஸ் ரெட் கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னா 68 60ங்க. வண்டி பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியினுடைய மொபைல் நம்பர், ஓனருடைய நம்பர் நான் என்ன செஞ்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். டைரக்டா நீங்க கால் பண்ணி அவங்க கிட்ட வண்டியினுடைய அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்க. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க டைரக்டா போய் பாருங்க. பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங
19 டிசம்பர்ல தாங்க இந்த வண்டி எடுத்திருக்காங்க. இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி வெறும் 23,000 கிலோமீட்டர் தாங்க ரன்னிங் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கோ 450,000 ரூபாய் கேட்குறாங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய வண்டிங்க.
டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கனாக்கும் உங்களுக்கு கிரே கலரில் இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கனாக்கும் கிரே கலர் ப்ளஸ் ரெட் கலரில் டிவல் டோன் இன்டியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் நேவிகேஷன் ஆப்ஷனோட வந்துடுதுங்க. வண்டி பார்க்கறக்கு ரொம்ப பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியாக செக் பண்ணுங்கள். இந்த வண்டி முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷனுங்க. ஸோ நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனா டைரக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. நாலாவது கார் பார்த்தீங்கன்னாக்கும் ரெனால்டு குவிட் RXT வேரியண்ட்டு 2015 மாடலுங்க. கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சிங்கிள் ஓனர் கார் தான். கிட்டத்தட்ட ஒரு 28,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆகிருக்குங்க. வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கும் 360,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இந்த வண்டி இருக்குங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 360,000 ரூபாய் கேட்குறாங்க, நெகோசியபிள் ரேட்டு தான். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே வந்துடுதுங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கனாக்கும் சிங்கிள் ஏர் பேக் வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் கலர் பார்த்திங்கனாக்கும் கிரே கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்திங்கனாக்கும் உங்களுக்கு க்ரீம் கலரில் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி பார்க்குறக்கு ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் நேவிகேஷன் ஆப்ஷனோட வந்துடுதுங்க. வண்டி பார்க்குறக்கே நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்திங்கனாக்கும் 4386ங்க. பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் டைரெக்டாக போய் ஃபஸ்ட் வண்டியை பாருங்கள். இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் கூட ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. அஞ்சாவது கார் பார்த்தீங்கனாக்கும் ரெனால்டு குவிட் RXT வேரியண்ட்டு 2016 மாடல். கார் வந்து பார்த்தீங்கனாக்கும் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 38,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு. வண்டிக்கு சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கும் வெறும் 315,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ஆக்சிடென்ட் ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்குது. வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, 7075. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் ப்ளஸ் ரெட் கலரில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்குறக்கே நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க. இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் கூட இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்குனாக்கும் டேரெக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாங்க. இந்த வண்டி கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் நேயர்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஆறாவது கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட் RXT வேரியண்ட்டு 2018 மாடலுங்க. கார் வந்து பார்த்திங்கனாக்கும் பெட்ரோல் கார் தான். வெறும் 25,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி ரன்னிங் ஆகிருக்கு. வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கும் திருப்பூரில் இருக்குங்க. ஸோ திருப்பூர் நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கா இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கும் 380,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் நேவிகேஷன் ஆப்ஷன், ரேர் பார்க்கிங் கேமரா ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியில் வந்து டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கிரே கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளஸ் ஒயிட் கலரில் டிவோ டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டியில் வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ஆக்சிடென்ட் ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கா டேரெக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. ஏழாவது கார் பார்த்தீங்கன்னாக்கும் ரெனால்டு குவிட் 2017 மாடலுங்க, RXL வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கனாக்கும் வெறும் 7,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆகிக்கு. ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் தான், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி. வண்டிக்கு வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி பெட்ரோல் இன்ஜின் வண்டி தான். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கும் வெறும் 375,000 ரூபாய் கேட்குறாங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குங்க. ஸோ மதுரை நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கும் இந்த காரை போய் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆஸ்கிங் ப்ரைஸ் கூட வெறும் 375,000 ரூபாய் தான் கேட்குறாங்க, சிங்கிள் ஓனர் காரு.
இந்த வண்டியில் வந்து என்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 800 சிசிங்க. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் நேவிகேஷன் ஆப்ஷன் அண்ட் ரேர் பார்க்கிங் கேமரா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குதுங்க இந்த வண்டி. வண்டியினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே புதுசாக இருக்குதுங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு கிரே கலர், இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் கிரே கலர் ப்ளஸ் ரெட் கலரில் DO20 சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் 1454ங்க. வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பர் கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க. 8வது கார் பார்த்தீங்கன்னாக்கும் ரெனால்டு குவிட் RXT வேரியண்ட்டு 2016 மாடலுங்க. வண்டி பார்த்தீங்கனாக்கும் சிங்கிள் ஓனர் கார் தான். கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கும் வெறும் 325,000 ரூபா கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கும் மதுரையில் இருக்குங்க. ஸோ மதுரை நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கும் இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சிங்கிள் ஓனர் கார் தான், 45,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டியினுடைய என்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 1000 சிசிங்க. வண்டியில் வந்து ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் நேவிகேஷன் ஆப்ஷன், ரேர் பார்க்கிங் கேமரா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குதுங்க வண்டி. வண்டியில் வந்து டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாதுங்க. வண்டி பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி. எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் 4291ங்க. வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் பிளாக் கலர் ப்ளஸ் ரெட் இது ஆரஞ்சு கலரில் DO20 இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வண்டியை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 9th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் ரெனால்டு குவிட் கிளிம்பர் மாடல் 2019ங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடலு. இந்த வண்டி வந்து இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கும் கும்பகோணத்தில் தாங்க இருக்குது. இந்த வண்டி வெறும் 197 கிலோமீட்டர் தான், ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் தான். புது கார் வாங்குகிற மாதிரி தான் இந்த வண்டி. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கும் 420,000 ரூபா கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி வேறு. இந்த வண்டி வந்து நார்மல் கியர் கிடையாது, மேனுவல் கியர் கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு கும்பகோணத்தில் தாங்க இந்த வண்டி இருக்குது. ஸோ கும்பகோணம் நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கும் நீங்கள் புது கார் வாங்கிறதுக்கனால இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வண்டி வந்து ரெண்டு பேஸ் கம்மி பண்ணி கூட நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாங்க. வண்டியில் வந்து ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இந்த நேவிகேஷன் ஆப்ஷன் ரேர் பார்க்கிங் கேமரா ஃபெசிலிட்டிஸோடு வந்துடுது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரே இது ப்ரௌன் கலரில் இருக்குங்க. வண்டியினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கும் 9250. வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரே கலர் ப்ளஸ் ரெட் கலரில் DO20 இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி புது வண்டி தான். அதாவது நீங்கள் புது வண்டி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு வண்டியை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கா நீங்கள் என்ன செய்யலாம், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6.5 lakh அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஏதோ எமர்ஜென்சியாக விற்கிறாங்க போல், அதனால் வெளியே 4.20 lakhs தான் வந்து கேட்குறாங்க. டேரெக்டாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. 10வது கார் பார்த்தீங்கன்னாக்கும் ரெனால்டு குயிட் RXT வேரியண்ட்டு 2016 மாடலுங்க. கார் வந்து பார்த்தீங்கனாக்கா சிங்கிள் ஓனர் கார் தான். கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்குங்க. ஸோ நாமக்கல் நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இந்த காரை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கும் வெறும் 330,000 ரூபா கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். வண்டியில் வந்து ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் ரேர் பார்க்கிங் கேமரா ஃபெசிலிட்டிஸ், நேவிகேஷன் ஆப்ஷனோடு வந்துடுது. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னாக்கும் ரெட் கலர். வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு கிரே கலர் ப்ளஸ் ஆரஞ்சு கலரில் DO20 இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய
நீ இன்டீரியர் கண்டிஷன் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியினுடைய நம்பர் பார்த்தீங்கனாக்கும் 5527ங்க. வண்டியோட நல்லா சூப்பராக இருக்குது வண்டி, புது வண்டி மாதிரி நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணி. இந்த வண்டியினுடைய வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கனாக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் டைரெக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 11வது கார் என்னென்னு பார்த்தீங்கனாக்கோ ரெனால்டு குவிட் 2019 மாடலுங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கோ நாமக்கல்ல தான் இருக்குது. வெறும் 6000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆகிருக்கு, மேனுவல் கியர் வண்டி தான். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கோ 390,000 ரூபா கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கனாக்கோ உங்களுக்கு கிரே கலரில் இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ப்ளஸ் ஒயிட் கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு 42 78 இந்த வண்டியினுடைய நம்பர். வண்டி பார்க்குறக்கே ரொம்ப பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக போய் ஃபஸ்ட் வண்டியை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாங்க. 12வது கார் என்னென்னு பார்த்தீங்கனாக்கோ ரெனால்டு குவிட் RXL வேரியன்ட்டு 2017 மாடல், 18ல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் கார் தான். வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கோ உங்களுக்கு கடலூரில் இருக்குங்க. ஸோ கடலூர் நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கோ இந்த காரை செக் பண்ணி பார்க்கலாம். கடலூரில் மஞ்சக்கூப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கோ வெறும் 3 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. இது கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர். வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் 7465ங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் டேரெக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாங்க. 13வது கார் என்னென்னு பார்த்தீங்கனாக்கோ ரெனால்டு குவிட் 2016 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கோ சிங்கிள் ஓனர் கார் தான். வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கோ வெறும் 2,95,000 ரூபா கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கோ கிருஷ்ணகிரியில் இருக்குங்க. ஸோ கிருஷ்ணகிரி நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கோ இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 2,95,000 ரூபா, நெகோசியபிள் ரேட்டு தான். சரி, இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கனாக்கோ ரெட் கலரில் இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கோ கிரே கலர் ப்ளஸ் ரெட் கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். எந்த விதமான டென்டோ, ஸ்க்ராச்சோ, ஆக்சிடென்ட் ரெக்கார்டோ எதுவுமே கிடையாதுங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா டேரெக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 14வது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ ரெனால்டு குயிட் 2018 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கோ வெறும் 15,000 கிலோமீட்டர் தாங்க ரன்னிங் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் கார் தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கோ வேலூரில் இருக்குங்க. ஸோ வேலூர் நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கோ இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கோ 3,99,000 ரூபா, அதாவது 4 லட்சம் ரூபா வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கீர டிரான்ஸ்மிஷன் வண்டிங்க. ஏன்னா நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வண்டி இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கீர டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. இந்த வண்டியினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டியில் வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இந்த நேவிகேஷன் ஆப்ஷனோட வந்துடுது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கனாக்கோ கிரே கலர். இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கனாக்கோ உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளஸ் ஒயிட் கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டியினுடைய நம்பர் பார்த்தீங்கனாக்கோ 137 பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் டேரெக்டாக போய் பாருங்கள், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க.
நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வீடியோனுடைய லாஸ்ட் காருங்க. இந்த வண்டு கார் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ ரெனால்டோ குவிட் ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டு 2019 மாடல். கார் வந்து பார்த்தீங்கனாக்கோ சிங்கிள் ஓனர் கார் தாங்க. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆகிருக்கு. பெட்ரோல் காரு, மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கனாக்கோ ஈரோட்டில் இருக்குங்க. ஸோ ஈரோடு நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கோ இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கோ 425,000 ரூபாய் கேட்குறாங்க. அதை கூட நெகோசியபிள் ரேட்டு தான், நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துலாங்க. வண்டியில் வந்து ஏபிஎஸ், ஏர் பேக், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் நேவிகேஷன் ஆப்ஷன் வித் ரேர் பார்க்கிங் கேமரா ஃபெசிலிட்டிஸோடு வந்துடுதுங்க. வண்டியில் வந்து டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் கூட இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர், இன்டீரியர் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளஸ் ரெட் கலர் டீவல் டோன் இன்டியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியாக செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கா டேரெக்டாக போய் பாருங்கள். இந்த வண்டி மட்டும் இல்லைங்க, நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கக்கூடிய 15 கார்களுக்குமே உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் பேசுகிறது ஏதாவது புரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணினாக்கோ அதில் வந்து காரனுடைய ஓனர் நம்பரோ இல்லை டீலர் நம்பரோ இருக்கும். அந்த நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அவங்கக்கிட்டயே பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனாக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இந்த கார் வேணும், இந்த மாடல் கார் வேணும், இந்த வருட கார்கள் வேணும், இன்ன விலையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த லொக்கேஷனில் நான் கார் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கார் வீடியோக்கெல்லாம் மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது, என்னுடைய கார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, டிஸ்லைக் கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு ஏன் இந்த மாதிரி கார் வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு உண்டான கமெண்ட் பாக்ஸ்லையும் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, போடுங்க. ஏன்னா நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா நான் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாக்கோ டைரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், என்னுடைய டெலிகிராம் குரூப்புக்கு வந்துடலாம். அங்கே வந்து இங்கே உங்களுடைய கார் இருக்குது, அதை நான் விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கார் ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸையும் நீங்கள் என்ன செய்யலாம், போஸ்ட் பண்ணலாம். இல்லைனா எனக்கு இந்த கார் வேணும் அப்படிங்கிற என்கொயரி கூட நீங்கள் அதில் போட்டிங்கன்னா நான் உடனுக்குடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் யூஸ்டு கார்ஸ்.